இலங்கை ஆளுகின்ற அல்லது இலங்கையின் தலைமை பொறுப்பில் வரக்கூடிய ஒருவர் சிங்களவராக இருக்க வேண்டும் என்கின்ற மனையெண்ணம் சிங்களவர்கள் மத்தியிலும் இருக்கிறது, தமிழர்களும் மத்தியிலும் இருக்கிறது என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இலங்கை இனவாதமயப்பட்ட அல்லது மொழிவாதமயப்பட்ட அல்லது மதவாதமயப்பட்ட ஒரு ஆட்சி முறைக்கு சிக்கி இருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஜனாதிபதியை அதே மக்கள் வீதிக்கு இறங்கி 3 மாதங்களுக்கு மேலாக கோஷமிட்டு அவரை அந்த ஆசனத்திலிருந்து அகற்றி கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசியலமைப்பு மிக இறுக்கமானதாக இருக்கும். வணக்கம் நேர்களே, மற்றமோர் நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக ஈழத்தினுடைய அரசியல் அரங்கங்களில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் பற்றிய உரையாடல் களமாக விளங்குகின்ற நிலவரம் நிகழ்ச்சி இன்றைய தினம் ஒரு சிறப்பு அதிதியை அழைத்து வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தளவிலே ஸ்ரீலங்காவிலே கடுமையான அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் அதிருப்திகள் வெளிப்படுத்தப்பட்டு நிற்கின்ற சூழ்நிலைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி காரணமாக பல்வேறுபட்ட எதிர்ப்பு குரல்கள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த எதிர்ப்பு குரல்களினுடைய மத்தியிலே பாராளுமன்றம் அண்மையிலே கூடியிருக்கிறது. பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதிக்கு எதிராக பாராளுமன்றத்திலே எதிர்ப்பு குரல்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர 9ஆம் திகதி எதிர்வருகின்ற 9ஆம் திகதி காலிமுகத்திடலிலும் சரி ஏனைய போராட்டக் களங்களிலும் இருந்து போராட்டங்களுக்கு பொதுவாக அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர்த்து இந்த கூட்டரசாங்கம் அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. சஜித் பிரேமதாசா, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா போன்றவர்கள் கலந்துரையாடலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களோடு தமிழ் பிரதிநிதிகளும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்படுகிறது. இந்த நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மல்லிகை பூச்சந்தி திலகர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக ஒரு இலங்கையிலே கடுமையான பொருளாதார நெருக்கடி, இந்த பொருளாதார நெருக்கடியில் காலகட்டங்களிலே இருக்கின்ற போது அண்மையிலே பாராளுமன்றம் கூடிய போது பல்வேறுபட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதிக்கு எதிராக பிரதமருக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்தியல்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே ஒற்றை பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். இந்த பதவியேற்பு தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினர் அதிருப்திகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையிலே அண்மையில் கூடப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற அமர்விலே பேசப்பட்டிருக்கின்ற 2 விடயங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று, அனுர தரப்பினரை நோக்கி, இடதுசாரி தரப்பில் இருக்கிற ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்கவை நோக்கி, நீங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களிடம் தீர்வுகள் இருந்தால் நாங்கள் இந்த பதவியை விட்டு விலகிச் செல்வதற்காக தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு கூற்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர சஜித் பிரேமதாசா நோக்கியும் ஒரு 2 எரிபொருள் கப்பல்களை கூட கொண்டு வாருங்கள் என்ற ரீதியிலே குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தியல்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த அரசியல் கள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது? நல்லது. ஐபிசியினூடாக இந்த உரையாடலை இந்த சமகால அரசியல் நிகழ்வோடு கலந்து செய்வதற்கு 2 விதமாக பார்க்கிறேன். முதலாவது, உங்கள் கூற்றிலே உள்ள ஒரு விஷயம்தான், ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்புரிமையை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமர் ஆகியிருக்கிறார் என்பது, அதனை அந்த சூழலை எவ்வாறு பார்க்கிறேன், அல்லது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற கோஷத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலே பரவலாக குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பது, இந்த 2 நபர்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த சூழலை பார்த்தால், இலங்கை அரசியலமைப்பு குறித்த நகைப்புக்குரிய 2 லட்சணங்களாக நான் அதனை பார்க்கிறேன். ஒன்று, இலங்கையின் அனைத்து வாக்காளர்களும் அல்லது மக்களும் வாக்களித்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்து கொண்டு அந்த ஜனாதிபதிக்கு எல்லா மக்களும் வாக்களித்திருந்தாலும், அதில் பொதுவாக 69 லட்சம் ஆனவர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாலும், ஜனநாயக பூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியை அதே மக்கள் வீதிக்கு இறங்கி 3 மாதங்களுக்கு மேலாக கோஷமிட்டு அவர் மீது வசைபாடி அவர் மீது கேவலமான பல விதமான விஷயங்களை விமர்சனங்களை முன்வைக்கின்ற போதும் கூட அவரை அந்த ஆசனத்திலிருந்து அகற்றி கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசியலமைப்பு மிக இறுக்கமானதாக இருக்கும். மறுபுறத்திலே 113 ஆசனங்களை கொண்டிருந்தால்தான் அந்த அணியிலிருந்து ஒரு பிரதமரை தெரிவு செய்ய முடியும் என்கின்ற ஜனநாயக மரபு இருந்து வருகின்ற சூழலில்
அத்தகைய ஒரு தேர்தலிலே போட்டியிட்டு அனைத்து ஆசனங்களையும் இழந்து ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒருவரை பிரதமராக ஆக்கிக் கொள்ளுகிற அளவுக்கு எமது அரசியல் அமைப்பு பலவீனமானதாக காணும். ஒரு பக்கம் எப்படி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை அகற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமோ, அதே போல இன்னொரு பக்கம் பிரதமர் ஒருவரை இலகுவாக உள்ளே நிலைத்து விடக்கூடிய அளவுக்கு இந்த அரசியல் அமைப்பு பலவீனமானதாக இருக்கு. மறுபுறத்திலே 113 ஆசனங்கள் இருந்தால் போதுமானது ஒரு ஆட்சியை அமைத்துக் கொள்ள என்கின்ற நிலையில், 150 மேற்பட்ட ஆசனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தரப்பு கையிலே அரசாங்கம் இருக்கின்ற போது இடைக்கால அரசாங்கம் ஒன்றை கோரினர். எதற்காக அந்த இடைக்கால அரசாங்கம்? 113 அல்ல, 150 மேற்பட்ட ஆசனங்களே ஆதரவு தரப்பாக இருக்கிற போது அல்லது அரசாங்கத்தை ஆளுகின்ற தரப்பாக இருக்கிற போது இடைக்கால அரசாங்கம் ஒன்று எல்லா கட்சியையும் சேர்ந்தவர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிற பட்சத்தில், இந்த ஜனநாயக பூர்வமான எண்ணிக்கைக்கு அப்பால் எத்தனை தூரம் பலவீனமானதாக ஒரு முறைமையாக இது காணப்படுகிறது என்பது தெரிகிறது. எனவே ஒரு நாம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பும் நாம் கொண்டிருக்கக்கூடிய அரசாட்சி முறையும் மிகுந்த பலவீனமானவை. அது காலத்திற்கு பொருத்தமற்றது அல்லது இலங்கைக்கு பொருத்தமற்றது, இந்த நாட்டின் இத்தகைய நிலைமைக்கெல்லாம் அடிப்படையான காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற சூழலை நாங்கள் முதலாவது கூற்றின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது கட்டம்தான் அந்த இடைக்கால அரசாங்கத்தை அனைத்து கட்சியும் பொருந்தியதாக அமைக்க வேண்டும் என்பதோ அல்லது தாங்கள் பொறுப்பேற்று நடத்தலாமோ என்கின்ற நிலைமைக்கு தங்களது உடன்பாட்டை தெரிவித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளுடன் கூடிய உடன்பாட்டை தெரிந்திருக்கக்கூடிய இரண்டு தரப்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய, ஒரு பக்கம் நீங்கள் சொன்னது போல இடதுசாரி தன்மைகளை கொண்ட அல்லது இடதுசாரி பண்புகளை சார்ந்த அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தொடர்பாக பேசப்பட்ட கருத்து அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொடர்பான கருத்துக்களை பார்க்கிற போது, அதனை பிரதமர் அவர்களை நோக்கி இதனை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அல்லது நீங்கள் இதன் உங்களது திட்டம் சரிவருமானால் நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன் என சொல்லுவதும் கூட இந்த பிரச்சினை அத்தனை இலகுவாக தீர்த்துவிடக்கூடியது ஒன்று அல்ல என்கின்ற ஒரு 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 கேலி செய்யும் விதமான அழைப்பு அல்லது கேலி செய்யும் விதமான ஒரு ஒரு கூற்று என நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இது எல்லாவற்றின் ஒட்டுமொத்தத்தையும் நாங்கள் பார்ப்பது ஒரு புறத்திலே இருக்கின்ற ஜனாதிபதியை நீக்க கோருவதும், பிரதமராக வர முடியாதவரை கொண்டு வந்து ஆசனத்தில் அமர்த்துவதும், 3 ஆசனங்களை கொண்ட ஒருவரை நோக்கி நீங்கள் முடியுமானால் பிரதமர் ஆகி காட்டுங்கள் என சவால் விடுப்பதும், அதே போல 46 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் 2 கப்பல் எரிபொருளை கொண்டு வாருங்கள் என கூறுவது எல்லாமே நம்மை நாமலே, நாட்டு மக்கள் நம்மை நாமலே கேலி செய்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமை. இன்னும் சுருக்கமாக சொன்னால் அண்ணாந்து பார்த்து நாங்களே உமிழ்ந்து கொள்கிறோம் என்கின்ற தன்மைதான் இன்றைய இலங்கை பாராளுமன்றமும் இலங்கை அரசாட்சி முறையும். குறிப்பாக திலகர் இந்த இடத்தில் தான், எப்படி என்றால் ஜேவிபியை பொறுத்தளவிலே அவர்கள் இருக்கின்ற பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை விட அதிகமான பிரதிநிதித்துவங்களை கொண்டிருக்கின்ற கட்சிகள் பாராளுமன்றத்திலே இருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது, இவற்றை சொல்லலாம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை விட ஏனைய இவை பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை, இந்த இரண்டு கட்சிகளும் அடுத்து பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு கட்சிகளை விடுத்து ஜேவிபியை நோக்கி இந்த குரல்கள் எழுப்பப்படுவதற்கான காரணம் எதுவாக இருக்கிறது? இந்த போராட்டங்களின் பின்புலத்தில் கூட ஜேவிபியினர் இருப்பதாக சொல்லப்படுகிறது, இதற்கான பின்புலமாக இவை அமைந்திருக்கலாமா? இல்லை, இந்த விடயத்தில் தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சியான ஜேவிபி நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்படுவதற்கு காரணம், அவர்கள் முன்வந்து ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள். நாங்கள் 6 காலத்திற்குள் இதனை செய்தெடுப்போம், நீங்கள் விட்டு விலகுங்கள் என்கின்ற நிபந்தனைகளுடன் கூடியதான ஒரு அறிவிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களை நோக்கி போகிறது. அதே போல சஜித் பிரேமதாசவும் தானும் இந்த நாட்டை எடுத்து பொறுப்பேற்று இருக்க தயார், ஆனால் கோட்டபாய் அவர்கள் விதை விலக வேண்டும் என்பது போன்ற நிபந்தனை அடிப்படையில் இவர்கள் சொல்லி இருக்கிறார். நீங்கள் சொன்ன இவர்கள் அல்லாத தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும், அவர்கள் இத்தகைய முன்மொழிவை செய்யவில்லை. நாங்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துகிறோம் என்கின்ற முன்மொழிவை செய்யவில்லை, எனவே அவர்களை நோக்கி அது வரவில்லை எனத்தான் நான் பார்க்கிறேன். அத்தகைய ஒரு முன்மொழிவை அவர்கள் செய்யாததுக்கான அடிப்படையான காரணம் ஒன்றை, மிக நுணுக்கமான ஒரு நுண்ணியமான காரணம் ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் பார்த்து விட்டு செல்வது அல்லது ஞாபகப்படுத்தி விட்டு செல்வது பொருத்தம். இத்தகைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட, அதாவது முழு நாடும் தத்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட, இலங்கை ஆளுகின்ற அல்லது இலங்கையின் தலைமை பொறுப்பில் வரக்கூடிய ஒருவர் சிங்களவராக இருக்க வேண்டும் என்கின்ற மனையெண்ணம் சிங்களவர்கள் மத்தியிலும் இருக்கிறது,
தமிழர்களும் மத்தியிலும் இருக்கிறது என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவ்வாறான எழுதப்படாத மரபுகள் இலங்கையிலே இருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்லி வருகின்ற ஒரு விடயம், நாங்கள் திறமையின் அடிப்படையில் தலைவரை தெரிவு செய்து கொள்ளப் போகிறோமா, அல்லது இனத்தின் அடிப்படையில் தெரிவு செய்ய போகிறோமா, அல்லது மொழியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் தெரிவு செய்து கொள்ளுகிறோமா என்பது இலங்கையில் காணப்படுகின்ற ஜனநாயக பழக்க வழக்கங்களில் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அந்த கஷ்டம், அந்த பழக்க வழக்கம் என்கின்ற விடயத்திலே அல்லது மரபு என்கின்ற விஷயத்திலே நாங்கள் உண்மையான ஜனநாயகத்தை கொண்டிருக்கவில்லை என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். எனவேதான் நாங்கள் இந்த நாட்டில் 70% பௌத்த மக்களுக்குள் இருந்துதான், அல்லது அந்த 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 சிங்கள பெரும்பான்மை சமூகத்துக்குள் இருந்துதான் நாட்டின் தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற எழுதப்படாத மரபு ஒன்று பின்பற்றப்படுகின்ற போது, மிகுதியாக இருக்கின்ற 30%, அந்த 70% இருந்து வருகின்ற ஒரு தலைவரை விட திறமையான ஒருவர் அடையாளம் காணப்பட்டாலும் கூட அவரால் இலங்கையை ஆட்சி செய்வதற்குள்ள பொருத்தமான இடத்தை பெற்றுக் கொள்ள முடியாதிருப்பதும், அவரது திறமையை பயன்படுத்த முடியாதிருக்கின்ற அளவுக்கு இலங்கை இனவாதமயப்பட்ட அல்லது மொழிவாதமயப்பட்ட அல்லது மதவாதமயப்பட்ட ஒரு ஆட்சி முறைக்குள் சிக்கி இருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் கூட அந்த முதல் அணிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை மரபு சார்ந்தே வந்திருக்கிறது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அத்தே ஒரு தெரிவை செய்வதற்கான வாய்ப்பை இலங்கை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் இலங்கையை துரதிருஷ்டமில்லை. குறிப்பாக இந்த நிலைமை இப்படி அரசியல் ரீதியாக இருக்கின்ற போது, இந்த அரசியல் நிலைமைக்கு பிரதான காரணமாக இருப்பது பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடி. குறிப்பாக மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அவர்களினுடைய பொருளாதார நெருக்கடிகள், அவர்களினுடைய பொருளாதார வீழ்ச்சி, அவர்கள் பொருளாதார ரீதியாக அனுபவிக்கின்ற துயர்கள் பற்றி பல்வேறுபட்ட வாதங்கள், பல்வேறுபட்ட கருத்தியல்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த 1000 ரூபாய் பிரச்சனை என்பது கூட அது ஒரு சம்பளம் என்பதற்கு அப்பால் அவர்களுடைய ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அடையாளப்படுத்தப்பட்டது. இந்த பொருளாதார நெருக்கடி சார்ந்த சூழ்நிலைகளிலே அவர்களுக்கான பொருளாதார நிலைமைகள் எப்படி இருக்கிறது? இலங்கையை சமூக ரீதியாக பார்க்கிற போது அல்லது இன ரீதியாக ஜனத்தொகை கணக்கெடுக்கும் போது நாங்கள் சிங்களவர்கள், இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்கள், இந்திய வம்சாவளியினர் அல்லது இந்திய தமிழர்கள் என அடையாளப்படுத்தும் இடத்தில் அவர்களை 4வது இடத்தில் வைத்திருக்கிற அதே நேரம் பொருளாதார அது சமூக குறிகாட்டியாக நான் பார்க்கிறேன், அல்லது அரசியல் குறிகாட்டியாக நான் பார்க்கிறேன். மறுபக்கமாக பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அந்த பொருளாதார ரீதியாக மத்திய வங்கியின் புள்ளி விவர கணக்கெடுப்புகளில் 3 துறைகளாக வகுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் அல்லது இதை சமூக பொருளாதார குறிகாட்டியை பார்க்க, முதலாவது நான் அரசியல் சமூக குறிகாட்டியாக சொல்கிறேன், இதனை சமூக பொருளாதார குறிகாட்டியாக சொல்கிறேன். சமூக பொருளாதார குறிகாட்டியாக சொல்லுகின்ற போது நகரம், கிராமம், தோட்டம் என்ற வகையில் வைக்கப்பட்டது. அது நீங்கள் எப்போதும் பொதுவாக இந்த தகவல்கள் தேடக்கூடியவர்கள் அதனை தேடலாம். எனவே நகர சனத்தொகை, கிராமிய சனத்தொகை, தோட்ட சனத்தொகை என்கின்றவாறாக, அல்லது பொருளாதார ரீதியாக காணுகின்ற போது நகர ரீதியாக, கிராம ரீதியாக அல்லது தோட்டவாரியாக. சமூக குறிகாட்டிகளை பார்க்கும்போது உதாரணமாக சுகாதாரத்தின் குறிகாட்டி அல்லது கல்வி நிலையின் குறிகாட்டி அல்லது வறுமை நிலையில் குறிகாட்டி என்று பார்க்கிற போது இந்த அடிப்படையில் தான் கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது என்கின்ற அடிப்படையிலே இலங்கையில் திட்டவட்டமாக வரையறை செய்யப்பட்ட ஒரு சமூகமாக மலையக சமூகம் இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தை நாங்கள் கொண்டிருக்க முடியாது. வெவ்வேறு வடிவங்களில் இவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குறிகாட்டிகள் தருகின்ற புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது, குறிப்பாக நான் ஒரு உரையாடல் என்கின்ற வகையிலே ஒரு புள்ளி விவரத்தை மாத்திரம் இந்த உரையாடலில் எடுத்துக்கொள்கிறேன். இலங்கையின் வறுமை நிலையை பார்க்கின்ற போது தேசிய வறுமை சுட்டி 4.2 இருக்கிற போது அதுவே மலையக பெருந்தோட்ட பகுதியிலே 8.4 இருக்கிறது. நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன், இப்படித்தான் இருக்கிறது ரெட்டிப்பு நிலை. எனவே தேசிய ரீதியாக உள்ள வறுமையை விட மலையக பெருந்தோட்ட பகுதியில் வறுமை அதனை விட அதிகமாக இருக்கிறது, தேசிய மட்டத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் புள்ளி விவரம் என்றால், இலங்கையில் ஏனைய துறைகளை விட இந்த தோட்டத்துறை சார்ந்த சமூகத்திலே வறுமை அதிகமாக இருக்கிறது என்பது இந்த கொரோனா காலத்திலோ அல்லது இந்த நெருக்கடி சூழ்நிலையினாலோ ஏற்பட்ட ஒன்றல்ல. இலங்கை வரலாற்றிலேயே இந்த மக்கள் அவ்வாறுதான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் சொல்லுகின்ற புள்ளி விவரம். 2012 கணத்தொகை கணக்கெடுப்பின் பார்க்கின்ற போது அல்லது அண்மையில் கணக்கெடுப்பை பார்த்தாலும் கூட 2017 புள்ளி விவர திணைக்களம் எடுத்த கணக்கெடுப்புகளின் படி பார்த்தாலும் கூட இந்த புள்ளி விவரம் வருகிறது. எனவே கொரோனாவுக்கு முன்பதாகவே அல்லது இத்தகைய நெருக்கடி சூழ்நிலைக்கு முன்பதாகவே இந்த மக்கள் வறுமை நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது
இங்கே அவதானிக்கக்கூடிய விஷயம். எனவே இந்த நிலையில் இலங்கை மலையகத்தின் வறுமை நிலை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுக்கான பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால், இன்றுதான் தங்கள் வீட்டு சமையலறைக்குள் கேஸ் வரவில்லை என்ற போது, தங்களது வாகனத்துக்கு எரிபொருள் இல்லை என்கின்ற போது, போராட முன்வந்திருக்கிற ஏனைய சமூகங்களுக்கு மத்தியில், வீதியில் இறங்க முன்வந்திருக்கிற ஏனைய சமூகங்களுக்கு மத்தியிலே வாழ்க்கை முழுவதுமே போராடி கொண்டிருக்கிற அன்றாடம் எரிபொருளுக்கும், அன்றாடம் தங்களது சமையலறையின் எரிபொருளுக்காகவும் எரிபொருள் தேவைகளுக்காகவும், அன்றாடம் தங்களது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்காக தினம் தினம் போராடி கொண்டிருக்கிற சமூகமாக மலையக பெருந்தோட்ட சமூகம் பெரும்பாலும் இருக்கிறது. அது ஒட்டுமொத்த மலையக தமிழர் சமூகத்தின் 1/2 இருக்கிறார்கள் என்பது, அந்த சமூகத்தின் பெரும்பகுதியினர் அத்தகைய நிலையில் இருக்கிறார்கள். இதை எவ்வாறு இந்த பொருளாதாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்றால், இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில், குறிப்பாக சுதந்திரத்துக்கு பின்னான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில், சுதந்திரத்துக்கு முன்பதாக கட்டியெழுப்பப்பட்ட பெருந்தோட்ட பயிர் செய்கை தான் இலங்கையின் அடுத்த கட்டுமானத்துக்கான அடிப்படையை பெற்றுக் கொடுத்தது, அல்லது இலங்கையின் சுகாதாரத்துக்கு, இலவச சுகாதாரத்துக்கு, இலவச கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கான, சகல சமூகத்துக்குமான பெற்றுக் கொடுப்பதற்கான அடிப்படையை பெற்றுக் கொடுத்தது என்கின்ற வகையில், அந்த துறையை ஒரு ஸ்திரமான பொருளாதார துறையாக கருதாது, அதிலிருந்து லாபத்தை பெற்றுக்கொண்டு தங்களை வளப்படுத்தி கொண்டு அந்த மக்களை கணக்கெடுக்காது விட்டதன் சாபம் இன்று இலங்கை அனுபவிக்கிறது என நான் இப்போது மாத்திரம் சொல்லவில்லை. நான் உயர்தரம் படிக்கும் போது எழுதி வைத்த கவிதையொன்றினை அதில் அவ்வாறு எழுதி வைத்திருக்கிறேன். தேசமே திரும்பிப்பார் என்கின்ற அந்த கவிதையை நான் அண்மையில் கூட பிரசுரம் செய்திருந்தேன். 2007 என்னுடைய அந்த நூலிலே கூட எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையிலே ஒரு வரி இவ்வாறு வருகிறது. இந்த எங்களை ஏறெடுத்து பார்க்காத வரை, அந்த மக்கள் சொல்வதாக சொல்லுகிறது இலங்கையை பார்த்து, எங்களை ஏறெடுத்து பார்க்காத உரை, உன் பாதீடு துண்டு விழும் தொகையினால் துவண்டு விழும், நீ பாத்திரத்துக்கு பதில் பத்திரம் ஏந்தி நிற்பாய் பிச்சைக்காக என்ற ஒரு வரியை எழுதியிருப்பேன். அதை எழுதியிருந்த 1992 குறிப்பாக திலக இந்த விடயம், நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம் தொடக்கம் இத்தகைய முரண்கள் இருக்கிறது, இவை தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறீர்கள். குறிப்பாக சொல்லப்படுகின்ற, குறிப்பாக குறிப்பிட்டு கேட்க வேண்டிய ஒரு விடயம், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் மாறி மாறி அமைச்சரவைகளிலே அமைச்சுக்களை பெற்றுக் கொண்டிருந்தவர், அமைச்சர்களாக இருந்தது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியாயின் அந்த அவர்கள் அரசாங்கத்திலே அமைச்சுக்களை பெற்ற போதிலும் கூட மலையக மக்கள் பற்றிய நலன்களிலே கவனம் செலுத்தவில்லையா? நல்ல கேள்வி. அதை நான் சொல்றதுக்கு இருந்த கேள்விதான், நீங்கள் அதை கேள்வி ஆக்கியது நல்ல விஷயம். இந்த நிலையில் இப்படித்தான் வரலாற்று ரீதியா இருக்கு. எனவே இந்த வரலாற்று அம்சத்தை நான் சொன்னதற்கு காரணம், இவ்வாறு இலங்கை அந்த சாபம் தான் இதற்கு நடந்திருக்கிறதுக்கு காரணம், இங்கே ஒரு டக் ஆஃப் வார் எனப்படுகின்ற ஒரு கையெழுத்தல் போட்டி நடைபெறுது. இந்த மக்களுக்கு எப்போது இவர்கள் அமைச்சர்கள் ஆகிறார்கள் என்றால், 80களுக்கு பின்னாடி, 80களுக்கு பிற்பகுதியில் தான் இவர்கள் அமைச்சர் பதவிகளை பெறுகிறார்கள். அந்த அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்ட பிறகு அதற்குரிய விதத்திலே மலையகம் சார்ந்து செயற்படவில்லை என்கின்ற நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும், யார் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னர் அந்த 80 கால பகுதி வரைக்கும் அந்த மக்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த தேசிய கொள்கை சார்ந்த நிகழ்ச்சி நிரல் பற்றி நாங்கள் பார்க்காது, இந்த 80களுக்கு பின்னான அமைச்சு பதவிகள் மீதான விமர்சனத்தை முன்வைப்பது பொருத்தப்பாடுடையதாக இருக்காது என்பது என்னுடைய கணிப்பு. அதனால்தான் நான் அதையும் சொல்லிவிட்டு வருகிறேன். முதலாவது பக்கம் என்னவென்றால், 38-ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே எல்லா நாட்டு மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதான சர்வஜன வாக்குரிமை இந்த மக்களுக்கும் கிடைத்தது. அந்த மக்கள் அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி சுதந்திரத்துக்கு முன்பதாகவே இந்த நாட்டிலே அமைச்சர் ஒருவரை தங்களது சமூகத்திலிருந்து பிரதித்துவம் செய்கின்ற அளவுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றிருந்தவர். நீங்கள் சொல்வது போல 80க்கு பின்னர் தான் அவர்கள் அமைச்சு பதவிகள் பெற்றார்கள் என்பதே ஒரு மாற்று மாறுபட்ட பார்வை. அவ்வாறு அல்ல. 1936 அமைச்சரவையை நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த மலையக தமிழர்களை அடிப்படையாக கொண்ட இந்திய வம்சாவளி தமிழரான பெரியண்ணன் சுந்தரம் அவர்கள் தான் இலங்கையின் தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சராக இருந்திருக்கிறார். அதே போல 47 ஆகும்போது அவர்களது வாக்குரிமை பறிக்கப்படுகின்ற அந்த பாராளுமன்றத்திலே 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த அளவுக்கு ஒரு அரசியல் சமூகமாகத்தான் இருந்தது. இந்த அரசியல் சமூகத்தை 48 குடியுரிமை பறித்து 54, 64, 74 இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து இவர்களை கப்பலேற்றி அனுப்புகின்ற அளவுக்கு நிகழ்ச்சி நிரலை திடமாக கொண்டிருந்த நாடுதான் இலங்கை.
இவர்களை இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை, இவர்களது குடியுரிமை பறிக்க வேண்டும், இவர்களது வாக்குரிமையை பறிக்க வேண்டும், இவர்களை இந்த நாட்டிலிருந்து அனுப்ப வேண்டும் என்கின்ற திட்டமிட்ட செயற்பாட்டை கொண்டிருந்த நாடுதான் இலங்கை. அதுக்கு ஆதரவளித்த சிங்களவர் அல்லாத ஏனைய தரப்பினர்கள் பற்றிய விமர்சனங்களும் எங்களுக்கு பரவலாக இருக்கு. இந்த தடைகளை எல்லாம் தாண்டிதான் 70ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர், 77ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் சிறுக சிறுக கிடைக்க பெற்ற வாக்குரிமை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 80களில் 90களில் 2000களில் 2015 2020 வரைக்கும் அமைச்சு பதவிகளை பெற்றார்கள். அந்த 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 முதற் 30 ஆண்டு கால பகுதியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட உரிமை சார்ந்த பின்னடைவுகளும், அவர்கள் தங்கியிருந்த அந்த பொருளாதார துறையை அரசு மேம்படுத்தாது, அரசு கையகப்படுத்தி தங்களது தேவைக்கேற்றவாறு தங்களது தாங்கள் விரும்புகின்ற சமூகத்தினருக்கு அந்த பெருந்தோட்டங்களை பகிர்ந்தளித்து மத்திய மலை நாட்டிலே பெருந்தோட்ட உரிமையாகவும் தென்பகுதியிலே சிறுதோட்ட உடைமையாளர்களாகவும் மாற்றியமைத்து பெருந்தோட்ட பொருளாதாரத்தை நிலை மாற்றம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை மிக தெளிவாக கொண்டிருக்கிறார்கள். அதனை ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன். இலங்கை சுதந்திரமடையும் போது 100% இருந்த பெருந்தோட்ட முறைமை என்பது 72ஆம் ஆண்டு வரைக்கும் அப்படியே வந்து, வேணுமென்றால் கொஞ்சம் குறைந்திருக்கலாம், அப்படியே வந்து 72ஆம் ஆண்டு அரசாங்கம் பொறுப்பேற்று மீண்டும் 92ஆம் ஆண்டு தனியார் கம்பெனிக்கு கொடுக்கின்ற போது அவை 50% பெருந்தோட்ட பொருளாதாரமாகவும் 50% சிறுதோட்ட உடைமையாளராக மாற்றப்பட்டு டிரான்ஸ்பர்மேஷன் நிலை மாற்றம் செய்யப்பட்டது. எனவே அங்கே பயிரிடல் நடைபெறுகிறது, ஆனால் கொண்டு நடத்தல் முறைமை என்கிறது வேறுபடுது. 92ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்று வரைக்குமான 30 ஆண்டு கால பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெருந்தோட்ட தொழில்முறையானது 25% குறைக்கப்பட்டு 75% சிறுதோட்ட உடைமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்னவென நீங்கள் கேட்கலாம், இதற்கும் அந்த மக்கள் தொடர்பு என்ன சம்பந்தம், இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. இந்த அவர்கள் தங்கி வாழக்கூடிய இந்த பெருந்தோட்ட முறைமையை அவர்களிலிருந்து சுருக்கி சிறுதோட்ட உடைமையாக மாற்றி தென்பகுதி சிங்கள மக்களுக்கு அவர்களை அதனை வழங்குவதன் ஊடாக அவர்கள் அந்த தொழில்துறையை கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கத்திலே இந்த பெருந்தோட்ட துறையை அவ்வாறே தனியார் மயப்படுத்தி கொடுத்துவிட்டு அதற்கு கீழாக இந்த இவர்களுக்கு அமைச்சு பதவிகளை கொடுப்பதன் ஊடாகவோ வேற எதிர் வழிகளின் ஊடாகவோ நீங்கள் இருப்பதை பார்த்துக் கொள்கின்ற நிகழ்ச்சி நிரல் போகிறது. இங்கேதான் இந்த நாங்கள் குறிப்பிட்ட நீங்கள் சொல்லுகின்ற அந்த விமர்சனத்துக்கு வர வேண்டும். 92ஆம் ஆண்டு தனியார் மயத்துக்கு கொடுக்கும் போது அதனை கண்மூடித்தனமாக ஆதரித்த மலையக அரசியல் தலைவர்கள் கண்டனத்துக்குரியவர்கள். அதற்கு பின்னதான காலப்பகுதியில் ஒவ்வொரு தடவையும் அமைச்சு பதவியை பெற்றுக் கொள்ளும் போது இந்த மக்கள் சார்ந்த அமைச்சு அல்லாது புடவை கைத்தொழில் என்றும் உல்லாச பயண கைத்தொழில் என்றும் கால்நடை வளர்ப்பு என்றும் வெவ்வேறு அமைச்சுக்களை பெற்று தங்களது சுகபோகங்களுக்காக அந்த அமைச்சு பதவிகளை பயன்படுத்தி கொண்டார்களே அன்றி இந்த மக்கள் நலன் நோக்கிய அமைச்சு பதவியை பெற்று அந்த மக்களுக்குரிய வேலைகளை செய்யவில்லை என்பதும், இந்த மக்களுக்காக அந்த முதல் 30 ஆண்டு கால பகுதியில் விடுபட்ட அந்த உரிமை சார்ந்த விடயங்களுக்கான அரசியல் நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி அதனை வென்றெடுப்பதற்கான வேலை திட்டத்தை இவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதும் தான் 2வது 20 முப்பது கால பகுதியில் நாங்கள் முன்வைக்க வேண்டிய விமர்சனம். இந்த கட்டத்தில் தான் நீங்கள் நானும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததை ஞாபகப்படுத்தினீர்கள் என்ற வகையில் தான் 2015க்கும் 2020ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் தான் இவர்கள் விடுபட்டு வைக்கப்பட்டிருந்த பிரதேசபை சட்டத்தில் இல்லாமலாக்கப்பட்டிருந்த உரிமை மீளப்பெறப்பட்டது. பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை சபையிலே முன்வைக்கப்பட்டு இன்று அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அதே போல பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு கீழான டிரஸ்ட் எனப்படுகின்ற அந்த மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற அபிவிருத்திக்கு மாறாக அரசாங்கமே பொறுப்படுத்தி செய்யக்கூடிய அந்த பொறிமுறையை உருவாக்கக்கூடிய மலையக அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கப்பட்டது. இது போன்ற முன்னேற்ற இது பல விஷயங்களை சொல்லலாம், இது போன்ற முன்னேற்றகரமான திட்டங்களை அமல்படுத்துகின்ற ஒரு 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 யுகம் அல்லது ஒரு கால மாற்றம் வருகின்ற இந்த காலப்பகுதியில் தான் 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் ஊடாக வருகிறது. கொரோனா வருகிறது, இந்த நிலைமை வருகிறது. இப்போது மீண்டும் குரங்கு கையில் பூமாலை மாதிரி மீளவும் கையில் எடுத்தவர்கள் இருந்த உருவாக்கப்பட்ட நீங்கள் வரலாற்றை வாசித்து பாருங்கள். 2015ஆம் ஆண்டு தான் முதன்முறையாக இந்த மக்களுக்கு உருவாக்கப்படுகின்ற அமைச்சுக்களிலேயே அதுவரைக்கும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என இருக்கின்ற தோட்ட கட்டமைப்பிலான அந்த வாழ்க்கையை பராமரிக்கின்ற அமைச்சுக்கு மாறாக மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு என அந்த மலைநாட்டு மக்களை அபிவிருத்தி செய்வதற்கான விசேடமான அமைச்சு உருவாக்கப்பட்ட காலப்பகுதியை 2015-2019 தான். இப்போது மீண்டும் பாருங்கள்,
அந்த அமைச்சினை ஒரு குறை அமைச்சாக வாங்கி கொண்டார்கள். இப்போது மீளவும் கலைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அமைச்சிலே அப்படி ஒரு அமைச்சே இல்லாமல் துடை தெரியும். எனவே ஒரு பக்கம் மிகுந்த போராட்டத்துக்கு மத்தியிலே அதனை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே இருந்த அரசியல் விமர்சனங்களை முன்வைத்து ஒரு அந்த சமூகத்துக்கு வேலை செய்யக்கூடியதான ஒரு அமைச்சிடம் உருவாக்கி வருகின்ற காலப்பகுதியிலே மீண்டும் பழைய நிலைக்கு சென்று பதவி மோகத்திலும் அதிகார மோகத்திலும் அதனை எடுத்துக்கொள்பவர்கள் அதனை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த தெரியாத விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்பதற்காக முழு விமர்சனத்தையும் அவர்கள் மீது சுமத்திவிட்டு கடந்த வரலாற்று ரீதியாக இந்த மக்கள் நோக்கி இடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் மிக்க அத்தகைய செயற்பாட்டை நாங்கள் மறந்துவிட்டு இந்த விமர்சனத்தை முன்வைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய வாதம். குறிப்பாக திலகர் சொல்லி இருக்கின்ற விடயம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகர் சொல்லி இருக்கின்ற விடயம் மிக முக்கியமானது. எப்படி ஒரு அமைச்சுக்களை பெற்றிருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கட்டமைக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தது. அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அதற்கு பின்புலத்திலே பல்வேறுபட்ட காரணிகள் இருந்தது. அந்த காரணிகள் சிங்கள தேசியவாதத்தாலும் பின்புலத்திலே இருந்த சில தமிழ் சக்திகளாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற கருத்தியலை முன்வைத்திருந்தார். இதற்கு அப்பால் அமைச்சுக்களை பெற்றுக்கொண்டவர்களினுடைய கையாளாகாததன. அதை தவிர்த்து அமைச்சுக்களை பெற்றுக்கொள்ளுகின்ற போது அவர்கள் தங்களுடைய சுயலாபங்களை முதன்மைப்படுத்துகின்ற தன்மை, அமைச்சுக்களை பெற்றுக்கொண்டு மக்கள் நலன் சார்ந்து செயற்படாத தன்மை, தோட்டங்கள் பெருந்தோட்டங்கள் சுருக்கி வருகின்ற நிலைப்பாடுகள் பற்றிய விவரங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பகிரப்பட்டிருக்கின்றது. மாற்று தலைமை என்பது ஆள் மாற்றத்தால் உருவாக்க வேண்டிய ஒன்று அல்ல, அரசியல் கருத்து நிலை மாற்றத்தினால் உருவாக வேண்டியது என்பது என்னுடைய நிலைப்பாடு. பழைய அரசியல் அரங்கத்தின் பணி இத்தகைய இக்கட்டான நெருக்கடியான சூழலிலும் தங்கு தடையின்றி நடைபெற்றது. நான் தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து மிக அண்மையில் தான் வெளியே வந்தேன். எனவே மீண்டும் போய் அங்கு இணைவதற்கான தேவைப்பாடு எனக்கு எதுவுமே இல்லை. நான் நிதானமாக முடிவெடுத்துதான் அந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கிறேன். 400,000 தொழிலாளர்களை அந்த துறையிலிருந்து இல்லாமலாக்குவதற்கான நிகழ்ச்சிகள் மிக கவனமாக செய்யப்பட்டது. எனவே அவர்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கின்ற தொழிலாளர்களே அந்த தொழில்துறையிலிருந்து இல்லாமலாக்குவது ஒரு நிகழ்ச்சி.